சரிங்க சிஸ்டர், இப்போ வந்து உங்களுக்கு உடம்புல ஹார்ட் ஆப்ரேஷன் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மேரேஜ் பண்றதுக்கு குழந்தைலாம் பெற்றுக்கிறதுக்கு டாக்டர்ஸ் அனுமதி கொடுத்தாங்களா? டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி உங்களுக்கு மேரேஜ் ஃபர்ஸ்ட் பண்ண கூட சர்டிபிகேட்டே கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். இன்னும் கூட அந்த சர்டிபிகேட் எங்கிட்ட தான் இருக்கு. மேரேஜ் பண்ண கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி மேரேஜ் பண்ண கூடாது, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அம்மாவும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, இங்க எல்லாரும் கூட வாழணும், எல்லாரும் ஃபேமிலியா இருக்கும் போது எனக்கும் ஃபேமிலியா இருக்கணும்னு ஆசை வந்தது. சோ டாக்டர்ஸ் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்ட்டு சொன்ன இந்த சூழ்நிலையில உங்களை மேரேஜ் பண்றதுக்கு பிரதர் உதயகுமார் சம்மதிச்சார். அவருக்கு வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயம் எல்லாமே தெரியுமா? நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட், எனக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு வேற சொல்றாங்க, கல்யாணமே ஃபர்ஸ்ட் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே பரவாயில்ல, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எல்லாமே தெரிஞ்சு ஓபனா சொல்லிட்டு தான் லைஃப் நான் கல்யாணம் பண்ண. நான் அதுக்கு வந்து அவங்க வீட்டுல எல்லாருமே, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சம்மதம் சொல்லிட்டாங்க, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வீட்டுல எல்லாருமே முன் வந்து எனக்கு மேரேஜ் பண்ணாங்க. இதே எங்க வீட்டுல திருவேற்காடுல இருக்க வீட்டுல நடந்தது மேரேஜ், யாருக்கும் சொல்லல. இந்த மாதிரி கிறிஸ்டின கல்யாணம் பண்ணிட்டோன்றதுனால சொந்தக்காரங்க யாரும் வரமாட்டாங்க சொல்லிட்டு சிம்பிளா ஒரு 30 பேர் மட்டும் கூப்பிட்டு இங்க மேரேஜ் பண்ணி வச்சு என்ன அந்த நைட்டு வீட்டுல இருக்க கூடாது, இவ வேற கிறிஸ்டின்ல போய் கல்யாணம் பண்ணிட்டா என்னால நம்ம வீட்டுல இடம் கிடையாது சொல்லி நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு வெளில போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்கிட்ட இருந்த அந்த டைம்ல ஒரு காசு, ஒரு 3000 வச்சுக்கிட்டு இதே புளியாம்பேட்ல வேலை பஞ்சாவில் இருக்கிற ஊர்ல ஒரு சின்ன ஒரு ரூம் எடுத்து 700 வாடகையில என் லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன். சொன்னீங்களா, ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டீங்க, ஆண்டவர் அறிஞ்ச ஒரு லைஃப் பார்ட்னர் நான் அறிஞ்சு அவர் ஏத்துக்கிட்டாரு. பட் எனக்குள்ள ஒரு கஷ்டம், இசப்பா எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்றாங்களே, இது இது எப்படி, இது எல்லாருமே நான் வாழ முடியாதா, எனக்கு குழந்தை பிறக்காதா அப்படின்னு ஆண்டவர் கிட்ட ஜெபத்துல நான் கேட்கும் போது, கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஒரு ஆலோசனை ஆண்டவரே பிரசவ நேரத்துல ஆண்டவர் எந்த வகையில உங்களுக்கு அற்புதம் செய்தார்? நான் பிரெக்னென்ட் ஆன நாளைக்கு குழந்தை பிறக்க போதுன்னு சொல்லும் போது ஹாஸ்பிட்டலில் சில ஒரு டைம் வீசிங் மாதிரி மூச்சு வாங்க வந்துச்சு எனக்கு. அந்த டைமில் வந்து செக் பண்ணுறதுக்கு ஐசியூவில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஐசியூவில் கூப்பிட்டு போய் செக் பண்ணும்போது குழந்தைக்கு அசைவு இல்லை, இது உடனே ஆப்ரேஷன் பண்ணலாம், இல்லை அவளுக்கும் உயிருக்கு பாதிப்பாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நம்ம இவங்க வந்து சொல்கிறாங்க, இவங்களோட வார்த்தை என் காதுக்குள்ளவே போல, நான் வந்து ஆண்டவரை மட்டும்தான் நம்பிட்டு இருந்தேன். இந்த உலகத்தில் யாருமே எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு எனக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. என் லைஃப்ல ஏசப்பா நான் ரெண்டு பேர் மட்டும் தான் எங்களுக்குள்ளதான் இருக்கு, அந்த அக்ரிமெண்ட் என்ன இருந்தாலும் எங்க ரெண்டு பேருக்குள்ளதான். ஆண்டவர் சொல்லியிருக்க கண்டிப்பா ஒன்று குழந்தை தருவேன், அவர் எப்படி என் குழந்தை எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் என்னம்மா சொல்ற புரியுதான்னு கேட்டாங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, இருந்தாலும் என் குழந்தை உயிரோட தான் இருக்கு, நாங்க செக் பண்ணி சொல்றோமா அப்படின்னு, நீங்க செக் பண்ணி சொன்னாலும் என் குழந்தை உயிரோட தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு இதுவா சொல்றேன், எனக்கு நான் வணங்குற கடவுள் சாதாரண கடவுள் கிடையாது, நான் வணங்குற கடவுள் எல்லாத்துக்கும் மேல, எல்லாமே ஒதுக்கினா கூட அவர் என்னை ஒதுக்காம இந்த அளவு கொண்டு இந்த டைம்ல கொண்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பா என் குழந்தை என்ன பார்க்க செய்வாரு. விசுவாசம் இருந்துச்சு அந்த டைம்ல, ஒரு தைரியமும் வந்துச்சு. சரியா அந்த டைம்ல ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போனாங்க, ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாங்க, நான் மயக்கத்துலதான் இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தையோட அசைவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பக்கத்துல தான் படுத்துட்டு இருந்தாங்க, படுத்துக்க வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்டாலினியோட இது குழந்தையோட அசைவு ஸ்டார்ட் ஆச்சு, குழந்தை அழவே இல்லைன்னு சொன்னா அழ ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா என்ன பண்றது தெரியல, டாக்டர் ஓடி வந்தாங்க, நான் என்ன சுத்தி ஃபுல்லா டாக்டர்ஸ் இருக்கா, என்னை எழுப்புறாங்க மயக்கத்துல இருந்து, சுமத்தி சுமத்தின்னு எழுப்புறாங்க. எழுந்து பார்த்தோடனே நான் குழந்தைய கூட பார்க்கல, நர்ஸை தான் பார்த்தேன். அவங்க நின்று இருந்தாங்க, சொல்லுங்க என் குழந்தை எப்படி இருக்கு, நான் அவங்களதான் கேட்கறேன், என் குழந்தை எப்படி இருக்கு எடுத்து பாரு, பின்னாடி பாரு லட்டு மாதிரி குழந்தை பிறந்திருக்கு பாரு, நீங்க சொன்னீங்களே உயிரோட தெரியலம்மா, இது எவ்வளவு பெரிய மிராக்கள்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் இருந்தாலும் இது கண்டிப்பா ஒரு அதிசயம் தான் உன் லைஃப்ல, கடவுளை நான் கெட்டியமா புடிச்சுக்கிட்டேன், யார் சொன்னாலும் காதுலயே நான் வாங்காம
அதே மாதிரி கடவுள் என் லைஃப்ல குழந்தையே பிறக்காது இப்ப எல்லாருக்கும் ஒரு சாட்சியா என் பொண்ணு இப்ப எல்லாத்தையும் நான் தைரியமா காட்டுவேன் இது என் பொண்ணு இது எங்க ஹஸ்பண்டு அப்படின்னு நான் காட்டும் போது எல்லாருமே டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் யாரு ஸ்டாக் ஆகிறாங்க இல்லையோ டாக்டர்ஸ் ஸ்டாக் ஆகுறாங்க சரிங்க சார் ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு ஒரு ஹார்ட் பேஷண்டான உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை கொடுத்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு இன்னொரு பக்கம் வேலையிலையும் படிப்படியா ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சு மேனேஜர் வரைக்கும் கொண்டு வந்தார் அதோட உங்க வளர்ச்சி நின்றுச்சா இல்ல மேல வளர ஆண்டவர் உதவி செய்தார் இல்ல ஃபர்ஸ்ட் அது கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு 2 lines தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 4, 5, 6 வரைக்கும் போச்சு அந்த லைன்ல இன்னொரு ஃபேக்டரி கூட கட்டினார் எம்டி ஒரு நார்மல் ஒரு ஃபேக்டரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இது 10 lines சொல்லிட்டு ஸ்ட்ரென்த் 10 lines சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி பக்கத்துலேயே ஒரு பெரிய கம்பெனி கட்டி டோட்டலா என்ன கிட்ட கண்ட்ரோல் கொடுத்துட்டாரு போஸ்டன் பார்த்தீங்கன்னா ஜிஎம் சொல்லிட்டு அந்த இதுல ஜிஎம்னா அதோட அர்த்தம் கூட எனக்கு தெரியாது பட் அவர் சொன்னாரு ஃபுல்லாவே டோட்டலா நீங்க தான் எம்டிக்கு அப்புறம் அடுத்த போஸ்டிங் யாருன்னா சுமதி தான் சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு என்ன இது பண்ணாங்க அப்ப பாத்தீங்கன்னா என்னோட சம்பளம் பாத்தீங்கன்னா நார்மலா இருந்த எனக்கு 1 lakh rupees சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணார் 50,000 இந்த சேலரி அப்படியே டபுளா 1 lakh சொன்னாங்க ஆச்சரியமா இருக்கு 8 ஸ்டாண்டர்ட் படிச்ச உங்களுக்கு 1 lakh சேலரி அது நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க மேல பொறாம ஜாஸ்தி ஆயிடுச்சு என்ன இது நம்ம எவ்வளவு இதுகளுக்கு மேல படிச்சு டிகிரி படிச்சு டபுள் டிகிரி படிச்சிருக்கோம் இங்கிலீஷ் பேசுறோம் வெள்ளக்காரங்க வந்து அவங்க கிட்ட நல்லா பேசுறோம் இதுக்கு எதுவுமே பேச கூட தெரியாது அப்படின்னு சொன்னார் ஆனா இந்தி கத்துக்கிற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சாரு அந்த டைம்ல நல்லா ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கோல்டு செயின் ஒரு வெளிநாட்டுல இருந்து எனக்கு ஒரு 48 grams ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி லேடி ஆல் ஓவர் இந்தியால ஒரு லேடி மேனேஜரே கிடையாது ஃபர்ஸ்ட் இந்த சில எல்லாமே ஜென்ஸ் தான் இருப்பாங்க நோ லேடிஸே கிடையாது சூப்பர்வைசர் லெவல்ல லேடிஸ் இருப்பாங்க மேனேஜர் அதுக்கு மேல இருக்கிற போஸ்டிங் யாருமே கிடையாது நான் எவ்வளவு எல்லா தமிழ்நாடு எல்லா ஆல் ஓவர் பார்த்துட்டேன் லேடி யாருமே கிடையாது அந்த அளவுக்கு அந்த பையர் எல்லாரையும் கூப்பிட்டு கிளாப் பண்ணி இவங்க மாதிரி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா முன்னாடியும் பண்ணார் அந்த 48 grams போடும்போது அதுல பார்த்து நிறைய பேருக்கு பொறாம ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபேக்ட்ரியில் என்னை சுற்றி இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் பொறாம ஸ்டார்ட் ஆகிட்டு இவங்க இந்த கம்பெனி எடுத்தே ஆகணும் அப்படின்ற போல ஒன்றுக்கு மேலே 1-10 போய் சொல்லி இவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க இவங்க வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஒன்று நான் சொன்னேன் இவ்வளோ ப்ராப்ளம் என்னால் வேணாம் நான் நின்றுடுறேன் வேலையை விட்டு அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா அப்படியே சொல்லிட்டு நான் இங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன் உங்கள் சாட்சியை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் ஒரு சின்ன லெவலில் இருந்து ஆண்டவர் உங்களை ஒரு மேனேஜிங் டைரக்டர் லெவலில் உயர்த்திட்டாரு ஸோ டானியல் வாழ்க்கையில் எப்படி போராட்டங்கள் வந்ததோ அதே போல் உங்களுக்கும் எதிரிகளினால போராட்டம் வந்து கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டீங்க அதோட உங்களுடைய கரியர் முடிஞ்சிச்சா இல்லைன்னா ஃபர்தராக ஆண்டவர் உங்களை வழி நடத்தினாரா ஒரு 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 வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு வேலை அந்த அளவுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் மனசு ரொம்ப அவ்வளோ ஒரு பாரம் இந்த கம்பெனிக்காக நம்ம அப்படி ஒரு உழைப்பு உழைச்சோமே எல்லாரும் சேர்ந்து நம்மளை வெளிநாடு வேற எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை வெளியில வந்துட்டோமே சரி இதுக்கப்புறம் வேண்டாம் எப்படி சொல்லிட்டு நான் பாடின என்னோட ஆனால் ஒரு நாளும் வீட்டில் அழுதுட்டு ரொம்ப மனசு நொந்துட்டு அப்படி தான் இருப்பேன் நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஃபோன் கால் வந்துச்சு ஏன் சிஸ்டர் நீங்கள் வரல அப்படின்னு கேட்டீங்க ஃபர்ஸ்ட்டு ரொம்ப மனசு இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் சொன்னேன் நீங்கள் வாங்க 16 நாள் ப்ரேயர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது நம்ம சர்ச்சில் வாங்க அப்படின்னு சொன்னீங்க அது எனக்கு அந்த நீங்கள் பேசின உடனே என்னோடய அப்பாவே பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஏசப்பாவே என்கிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப நொந்த டைமில் எனக்கு ஃபோன் கால் வந்தது அவர் தான் எனக்கு பேசுகிறாரு என்னை கூப்பிட்றாரு வா சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணி மார்னிங் 5 o'clock கிளம்பி நேரா சர்ச்சுக்கு வந்துருவேன் மழை அப்போ பயங்கரமான மழை சீசன் அந்த டைம்ல கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி ஒரு 50 days பேர் இருந்துச்சு அந்த டைம்ல 5 மணிக்கெல்லாம் சர்ச்ல வந்து அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனசு காலதா இருந்துச்சு நீங்க கவலைப்படாம நீங்க ஜெபம் பண்ணுங்க கண்டிப்பா ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல அசிங்கப்படுத்துனீங்களோ எந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தினா கண்டிப்பா அதே இடத்துல உங்களை உயர்த்துவாரு அப்படின்னு நீங்க சொன்ன அந்த மெசேஜ்ல கேட்கற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குமா இருந்தாலும் ஒரு குள்ள விசுவாசம் இருந்தா கூட ஒரு விதமான கேள்விக்குறியோட தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு ஆனா அந்த 16 ஜபத்தை நான் விடாம 16 days ப்ரேயர் கலந்துகிட்டேன் கலந்துட்டு கரெக்டா 16th ப்ரேயர் முடியுது அதே கம்பெனில எனக்கு போன் கால் வருது இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒன்று அவங்களுக்கிட்ட தான் ஆலோசனை கேட்டேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூப்பிட்றாங்க நான் போட்டுமா அப்படின்னு கேட்டு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் போங்க சிஸ்டர் நான் கண்டிஷன் போடுங்க உங்களை இது பண்ணவங்க ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி இல்லாமல் இருக்கட்டும் அப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்க அவங்ககிட்ட அப்படின்னு சொன்னீங்க சரிங்க ஃபஸ்ட்டு நான் அதே மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அப்போ எம்டி உங்க எம்டியோட பையன் எல்லாருமே இருக்காங்க நான் போய் உட்காந்து என்னன்னா கம்பெனியில் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது
உரிமை யாருமே ஆளே இல்ல, 30 பேர் தான் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் டைம் நீங்க வெளிய வந்த உடனே கம்பெனியே ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டு ரொம்ப முடியாத ஸ்டேஜ்ல ஒண்ணுமே பண்ண முடியல. இருந்த மேனேஜர் ஏதோ சொல்லிட்டாருன்னு இந்த வேலையை வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. எவ்வளவு பேர் மேனேஜர் அந்த கம்பெனில போட்டு பாத்துருக்காங்க, ஒருத்தர் கூட ஒரு மாசம் கூட நினைச்சு இருந்தது இல்ல, எல்லாரும் போயிட்டாங்க. அதே மாதிரி என்ன பேசினவங்க, எனக்கு விரோதமா எழுந்தவங்க கூட ஒரு ஒருத்தரா கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா பாதி பேர் நின்ட்டாங்க, அதுல ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. அந்த டைம்ல இவங்க கூப்பிட்டு பேசும்போது நான் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சொன்னேன், நான் இங்க ஒர்க் பண்ணணும்னா எனக்கு ஃப்ரீ மைண்டோட இருக்கணும், ஃபர்ஸ்ட் எனக்கு விரோதமா இருக்கிறவங்க இந்த ஃபேக்டரி இல்லைனா சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு, இல்லை நான் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை இது பண்ணாங்க அவங்கள நான் அவாய்ட் பண்ணிடுறேன், ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டைமில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் உங்களோட ஆலோசனை வச்சுட்டு சரி மறுபடியும் போய் பார்க்கல, தைரியமாக போங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள். சரி அதனால தைரியமாக நான் மறுபடியும் அந்த மறுபடியும் ஒரு புது இதுவோட புது இதுவோட நான் போனேன். போனது பார்த்தா ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரியாகவே இல்லை, ஒரே பாழடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருந்துச்சு. நான் எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது ஜாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன், அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அவர் வந்து அமைதியாக ரொம்ப ஃப்ரீஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்துருவார். எப்படி எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எல்லாமே நான் தான். அந்த டைமில் வந்து அவங்க பையன் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார், இல்லை நான் வேறு மேனேஜரை போடுறேன். என்ன காரணத்தினால அவங்க எம்டியோட பையன் உங்களை வந்து ட்ரீட் பண்ணாரு? எப்ப பார்த்தாலும் சுமதி, இன்கிரிமெண்ட் போனாலும் சுமதின்றீங்க, யாருக்கு வர்க்கர்ஸ் ஆலோசனை கேட்காத சுமதின்றீங்க, அவங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு என்ன நாலேஜ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா, படிக்கலன்ற படிக்கல அந்த ஒரே காரணம் தான் அவங்களுக்கு படிச்சு. இவங்க வந்து கத்துறாங்க, கத்தி வேலை வாங்குறாங்க. இப்ப இருக்கிறதுக்கு இதானப்பா முக்கியம், அவங்க அப்பா சொல் அப்பா பாக்குற பையனுக்குள்ளவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்ல நீங்க வேற மேனேஜரை போடுங்க சொல்லிட்டு ஒரு புதுசா ஜிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. சரிங்க சார், எந்த இடத்துல உங்களை வேணான்னு சொன்னாங்களோ அதே இடத்துல மறுபடியும் வேலைக்கு போனீங்க. இப்போ ஓனருடைய பையன் மூலமா உங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு, அடுத்து நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்றதே தெரியல. ஃபர்ஸ்ட் நாங்க சென்னையில தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் வேணவே வேணவே வேணாம் இந்த ஊர் விட்டு போயிடலாம், நம்ம சொந்த வீடு காஞ்சிபுரத்துல இருக்கு, நம்ம போயிட்டு அங்க ஏதாவது நான் அந்த வேன் டிராவல்ஸ் ஏதாவது ரெண்டு வேன் வாங்கி விட்டுட்டு நம்ம வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு சொன்னேன். நான் அது மாதிரி உங்ககிட்ட வந்து சொன்னேன், காஞ்சிபுரம் போயிடலான்னு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள், சரி போங்க சிஸ்டர் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது வழி திறப்பாரு அப்படின்னு சொன்னீங்க. நாங்களும் போனோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் சர்வீஸ் வந்தது, ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சு இந்த கிறிஸ்மஸ் கேரல் வந்தீங்க. அதுக்கப்புறமா எனக்கு எங்கள் வீட்டுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை காஞ்சிபுரம் நீங்கள் அவ்வளோ தூரம் கேரல் வருவீங்கன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வேன் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் கேரலுக்கு அங்கே வந்தீங்க. எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, சரி சந்தோஷமா இருந்த. அப்போ வந்து நீங்கள் ஜென்ரலாக என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, ரொம்ப லாங்காக இருக்குது ஃபர்ஸ்ட் இயர், இங்கேருந்து சென்னைக்கு போக முடியல, மூச்சு வாங்குது, வேனில் ட்ராவல் பண்ண முடியல, கண்டிப்பாக உங்களை உங்களையும் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கடவுள் உயர்த்துவார் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, நான் அதை விளையாட்டாக எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் நடக்குமா, நம்ம போய் ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனியிலே படிக்காதன்னு சொல்கிறாங்க, நம்ம ஃபேக்ட்ரி போய் ஸ்டார்ட் பண்ணுவோமா, காஸ்ட் ஏதோ சும்மா ஜோக் அடிக்கிறாரு அப்படிதான் நான் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். இதை நான் ஓனர்கிட்ட போய் சொன்னேன், அவரும் அந்த அளவுக்கு கேஷுவலாக எடுத்துக்கிட்டார், சரிம்மா அப்படியே ஒரு நடந்தா நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் அப்படியே ஒரு 3 மந்த்ஸ் காஞ்சிபுரத்துல நான் சென்னைக்கு வந்துட்டு இருந்தேன், கொஞ்ச நாளைக்கு வந்து ரிசைன் பண்ற வரைக்கும் வந்துட்டு இருந்தேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு மேனேஜர் ட்ரெயின் பண்றதுக்காக வந்துட்டு இருந்தேன். அவரும் ட்ரைனிங் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அவரு ஒரு ஜனவரி முடிஞ்சு ஒரு 3 மந்த் முடிஞ்ச உடனே உன சொல்றாரு, ஆர்டர்ஸ் நிறைய இருக்கு, நீ ஏதாவது சரியாம்மா தனியா ஒரு கம்பெனில அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரே ஷாக், நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதா, எனக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடம், ஒரு 7000 ருபீஸ்க்கு ஒரு ரெண்ட் வந்தது காஞ்சிபுரத்துல, ஒரு இடம் பார்த்தேன். பார்த்துட்டு செகண்ட் ஹேண்ட் மிஷின்ஸ் எல்லாம் கிடைச்சது ஒரு இடத்துல, ஒரு கொஞ்சம் காசு வச்சு மிஷின்ஸ் வாங்கினேன். மிஷின் வாங்கிட்டு உங்ககிட்ட கேட்டேன் நான், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கம்பெனி நீங்க சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் நீ கண்டிப்பா சொன்னது அப்படியே எனக்கு என்னமோ நிறைவேறிடுச்சு, என் லைஃப்ல நீங்க ஓனர் ஆக போவீங்க சிஸ்டர் சொன்னது நிறைவேறிச்சு, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க அப்பா, அந்த கம்பெனி வந்து நீங்க ஜெபம் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். 1 வீக்லயே ஆச்சரியமா, ஒண்ணுமே தெரியாத ஆளுங்க காஞ்சிபுரத்துல, ஷூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நோ ஒர்க்கு, அவங்களுக்கு ஷூயோட எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, எல்லாருமே ஃப்ரெஷ் ஒர்க்கர், ஒரு வயல்ல வந்து 100 நாள் வேலைக்கு போற ஒரு ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு நான் வேலை சொல்லி கொடுக்கணும், ஹார்ட் ஒர்க், ஒரு 3 மந்த் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். 1 வீக்ல 1000 pair நான் ப்ரொடக்ஷன் பண்ணி நான் ப்ரெசென்ட் பண்ணேன் அவருக்கும் அவங்க பையனுக்கும், நான் போய் 1000 pair ப்ரெசென்ட் பண்ண உடனே அவங்க பையன் அப்படியே ஒரு மாதிரி சன் ஆயிட்டாரு, அசந்துட்டாரு, எது எப்படி என்ன, நேத்து வேலையை விட்டு நின்னீங்க அடுத்த ஒரு மண்டேக்கு 1000 pair கொண்டு வந்து நிறுத்துறீங்க, எப்படி இதுன்னா கடவுளோட இதுதான் அப்படிதான் நான் சொன்னேன், இது கடவுளோட இதுதான். இப்போ 2 இயர்ஸ் அந்த ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட், எந்த ஒரு அந்த ஒரு நாள் கூட அந்த பிரேக் ஆனதே கிடையாது, இந்த லாக்டவுன் இந்த கொரோனாவால் ஒரு 1 மந்த் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கேயுமே வேலை இல்லை, ஆனால் என்னோட ஃபேக்ட்ரியில்
வேலை ஃபுல்லா இங்க செய்யவே முடியாது, நீங்க தான் செய்யணும், இன்னொரு ஃபேக்டரி போடுறீங்களா, அந்த அளவுக்கு கடவுள் என்னை உயர்த்தி வச்சிருக்காரு. இப்போ வரை கூட இப்ப கூட சொல்றேன், நான் ஒரு ஓனரான்ற அந்த இதுவே எனக்கு இப்ப கூட வரல. நான் ஒரு ஃபேக்டரி நடத்துறோமா, நான் ஒரு 60 பேருக்கு ஒரு ஓனரா இருக்கேனா, என்னால நம்பவே முடியல. ஆனா கடவுள் நிச்சயமா ஆச்சரியமா என்னை நடத்திட்டு இது வரைக்கும் நடத்தி வந்துட்டு இருக்கேன். அது நான் கடவுள் தான் நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட். சரிங்க சிஸ்டர், காஞ்சிபுரத்துல சொந்த ஃபேக்டரி போட்டு 60 பேருக்கு வேலை கொடுக்கற அளவு ஆண்டவர் உங்களை உயர்த்தினாரு. இப்ப மறுபடியும் சென்னையில வந்து அதே கம்பெனில வேலை செய்துட்டு இருக்கீங்களா, அதுக்கு என்ன காரணம்? சென்னை ஒரு நாள் பேமெண்ட் பத்தி பேசுறதுக்காக சென்னைக்கு வந்தேன் நான். அப்போ இந்த மாதிரி இறந்துட்டாரு, அப்பா இறந்துட்டாரு, இறந்தது 1 வீக் ஆகுது சார் பத்தி அப்படிலாம் பேசிட்டு இருக்கும் போது, சரிங்க சார் ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க நான் கேட்டேன். ஒண்ணு இல்லை அப்படின்னா சொன்னார் அவர். அப்போ கூட உங்க மூலியமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்க சார், என்ன சார் ஹெல்ப் பண்ணணும்? இல்லை சுமதி, இந்த ப்ரொடக்ஷனில் வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு 6 மந்த் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னார். எனக்குள்ள சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் இவரா என்ன கூப்பிடுறாரு, இவரா எனக்கு மறுபடியும் எனக்குள்ளதான் கேள்வி கேட்டிருக்கேன், இவர் வந்து எப்ப இந்த கம்பெனி விட்டு போவான்னு எதிர்பார்த்தவராச்சு, படிக்கலன்னு ரொம்ப கஷ்டப்படுத்தினவராச்சு, இவர்கிட்ட என்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த கம்பெனி வரும்போது நான் எப்படி இந்த வீட்டு போனோம் அதை விட மோசமான நிலைமையில தான் இருந்துச்சு. மறுபடியும் 1-2 மந்த் ரொம்ப கஷ்டமா இருந்து ஆளுங்க, ஏன்னா கொரோனா ஆள் கிடைக்காம இருந்துச்சு. மறுபடியும் அங்கங்கேயும் கான்டாக்ட் பண்ணி ஒரு மறுபடியும் 100 பேர் மறுபடியும் சேர்த்து அந்த கம்பெனி இப்போ சக்சஸ்ஃபுல்லா, அவர் இப்பவே பீஸ்ஃபுல்லா, அப்பா எப்படி பீஸ்ஃபுல்லா இருந்தாரோ அந்த மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்காரு அவரு. நிச்சயமா உங்களுடைய சாட்சி அநேகருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இப்ப இருக்கிற இளம் வாலிப கிறிஸ்துவ பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்ற ஆலோசனை என்ன? நான் என்ன ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன், இங்க இருக்கிற ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் யாரை பிடிச்சினா ஏசப்பா மட்டும்தான் கெட்டியமா பிடிச்சிக்கிட்டேன். எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மேல விசுவாசம், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோட இருங்க. எந்த சூழ்நிலையும் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி, இவங்க அப்படி மாறுங்க, அப்படி மாறினா நல்லா இருக்கும், இப்படி மாறினா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவனாவே ஒரு இதுவா சொல்லுவாங்க. ஆனா நீ அதெல்லாம் நம்பாம ஆண்டவர் மட்டுமே கெட்டியமா அவர் மேலவே முழு விசுவாசத்தோட இருந்தீங்கனாவே நம்ம லைஃப் சக்சஸ்ஃபுல் தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்ப எந்திரிக்கிறோமோ அந்த டைம் ஆண்டவர் கொடுத்து பாருங்க. நிச்சயமா என்ன என் வாழ்க்கையில செஞ்ச அற்புதத்தை அடையாளத்தை கண்டிப்பா உங்களுக்கும் செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, சகோதரி சுமதி உதயகுமார் அவருடைய சாட்சியை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு சின்ன வயசுல ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்துல பிறந்து தாய் தகப்பன் கூட அவங்கள வந்து புறக்கணித்த சூழ்நிலையில சின்ன வயசுலயே ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது, குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவங்க விசுவாசித்ததுனால கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்து கம்பெனியில் படிப்படியாக உயர்த்தி ஒரு மேனேஜிங் டைரக்டர் லெவலில் ஆண்டவர் கொண்டு போனது மாத்திரம் இல்லை, ஒரு நல்ல வாழ்க்கை துணையும் அருமையான ஒரு பெண் குழந்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கி சொந்தமாக ஒரு கம்பெனியை துவங்கி நடத்தக்கூடிய வகையில் கர்த்தர் விசேஷத்தை ஞானத்தை கொடுத்துருக்கிறார். இதுக்கு ஒரே காரணம் ஆண்டவர் இயேசு மேலே அவங்க வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் ஆண்டவரை முழு இருதயத்தோட விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தினமும் அதிகாலையில் எழுந்த உடனே தேவ சமூகத்தில் ஜெபமானுங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை அநேகருக்கு சொல்லுங்க. சகோதரியை உயர்த்தின கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் உயர்த்துவார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.